அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சின்ன வயசுல நீங்க எதையாச்சும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒரு சில பேரு ஸ்டாம்ப கலெக்ட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில பேரு பிடிச்சமான ஹீரோ ஹீரோயின் போட்டோஸ கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, இன்னும் சில பேரு விதவிதமான இலைகள் பூக்களை சேகரிச்சு வைப்பாங்க, சில பேரு வெளிநாட்டு நாணயங்களை சேகரிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி சேகரிச்சு வைக்கிறதுல பாத்தீங்கன்னா பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஐஸ்கிரீம் குச்சு, லாலிபாப் குச்சுன்னு இதோட லிஸ்ட் பெருசாயிட்டே போகுங்க. சின்ன வயசுல தொடங்குற இந்த பழக்கத்தை சில பேரு வாழ்நாள் முழுக்க தொடர்ந்திருக்காங்க. இதுக்காக பெரும் உழைப்பையும் பணத்தையும் முக்கியமா நேரத்தையும் செலவிட்டிருக்காங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஆனா அதை சேர்த்து வைக்கிறவங்களுக்கு தான் அது ஒரு அலாதியான மகிழ்ச்சியை தருது. அவங்க சேகரிச்சு வச்சிருக்க விஷயங்களை மத்தவங்க கிட்ட காண்பிக்கும் போது, இதே மாதிரி தாட்ஸ் இருக்கிறவங்க அந்த சேகரிப்புகளை பார்க்கும் போது ஒரு நிஜமாவே நல்ல ஒரு ஃபீலிங்க. அந்த ஃபீலிங்காகவே நிறைய பேரு இந்த மாதிரி பொருட்களை சேகரிச்சு வைக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் பழைய பத்திரிகைகளை சேகரிச்சு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் 1940களில் தமிழ்ல குழந்தைன்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நேரத்துல அவரோட கண்ணுல மகிழ்ச்சியும் வருத்தமும் ஏற்படும். அட, நம்ம சேகரிக்க ஒரு புது பத்திரிகை அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. அச்சோ, இப்படி ஒரு பத்திரிகைய நம்ம சேர்த்து வைக்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தமும் படுவாரு. அதே மாதிரி விதவிதமான பூக்களை சேகரிக்கிறவங்க அந்த பூக்களை எல்லாத்தையும் கண்காட்சியா வைக்கிறாங்க. அதுக்கு பல பேர் வந்து போறாங்க. அவங்களோட பாராட்டுகளையும், இப்படிலாம் ஒரு பூ இருக்கா, கேள்விப்பட்டதே இல்ல சார் அப்படின்னு அவங்க வியக்கறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் மலர்களை பத்தி ஆய்வு செய்யறவங்க அவங்கள தேடி வருவாங்க. அவங்களோட தேவைய சொல்லி அவங்க கிட்ட அதுக்கான பதில் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சிட்டு போவாங்க. இந்த துறையில இவர் பெரிய ஆளு, எந்த கேள்வி கேட்டாலும் இவரை கேட்கலாம் அப்படின்னு வியப்போட பாப்பாங்க. மொத்தத்துல விதவிதமான பொருட்களை சேகரிக்கிறது அப்படின்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லங்க, அது ஒருத்தருடைய அடையாளமா, அவரோட செயல்பாடுகளை மகிழ்வ திருப்திய தீர்மானிக்கிற காரணியா, அவருக்கு பாராட்ட வாங்கி தர ஒன்னா மாறுது. ஆனா இத எதையுமே அவங்க எதிர்பார்த்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற வேலைகளை ஆரம்பிக்கல. விளையாட்ட ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறமா அது படிப்படியா வளர்ந்து இந்த ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்திருக்கும். இப்படிதான் அயோவாவில பென் சில்பர்மன் அப்படின்ற ஒரு பையன் பூச்சிகளையும் தபால் தலைகளையும் சேகரிக்க தொடங்கினான். தான் சேகரிச்சது எல்லாத்தையும் ஒரு கனமான அட்டையில குத்தி வச்சான். பென்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே மருத்துவர்கள், அவனும் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் படிச்சுட்டு இருந்தான். ஆனா அவனுடைய ஆர்வம் முழுக்க மருத்துவ துறையில இல்ல, தொழில்நுட்பத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினான். அதுக்காக அவன் கூகுள்ல வேலைக்கு சேர்ந்தான். அடடே, கூகுளா அப்படின்னு நினைக்காதீங்க. கூகுள்ல பென் எந்த புரட்சியும் செய்யல. அங்க அவனுக்கு தரப்பட்டிருந்த வேலை வாடிக்கையாளர்களோட தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிக்கிறது தான். ஆமாங்க, கால் சென்டர் வேலை தான். ஆனா பென் அதை இழிவா பாக்கல. என்ன இருந்தாலும் கூகுள் வேலை இல்ல அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த வேலையில கண்டினியூ பண்ணான். அது மட்டும் இல்லாம பலவிதமான வாடிக்கையாளர்களோட டெய்லி பேசுற அனுபவம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த அனுபவம் பிற்காலத்துல அவன் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. என்னது, சொந்த தொழிலா, கூகுள்ல வேலை இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. கை நிறைய சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் பாதுகாப்பு உணர்வை கொடுத்தாலும், முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளில வந்து நம்ம சிலருக்கு சம்பளம் தரவங்களா மாறணும் அப்படின்ற எண்ணத்தை எப்பவுமே ஊக்குவிக்குங்க. கூகுள் இதுல ரெண்டாவது வகை. இங்க வேலை செஞ்சுட்டு வெளியில வந்த பல பேரு சொந்த தொழில் தொடங்கி முன்னேறி இருக்காங்க. இன்னும் சில பேரு செஞ்சிட்டு இருந்த தொழிலை இழுத்து மூடிட்டு மறுபடியும் சம்பள வேலைக்கே போயிருக்காங்க. இங்க வெற்றி தோல்வி கூட இரண்டாம் பட்சம் தான். ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படின்ற துணிச்சல் இருக்கணும், எதை ட்ரை பண்றோம் அப்படின்ற தெளிவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேம சக்சஸ்ஃபுல்லா ஆடி பாத்துடலாம். பென்னுக்கு கூகுள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தன்னை சுத்தி புத்திசாலிகள் எந்நேரமும் ஆர்வத்தோட எதையாச்சும் செஞ்சிட்டு இருக்காங்க, உலகத்தையே மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வியப்போட பார்த்தாரு. அவராலையும் ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு அந்த இடத்துல உருவாச்சு. ஆனா கூகுள்ல அவர் பார்த்த வேலை ரொம்பவே சாதாரணமானது. அங்க அவரால் எதையுமே பெருசா செஞ்சிட முடியல. அதனாலயே அவர் அங்க இருந்து வெளியேற தீர்மானிச்சாரு. தன்னுடைய வேலைய ராஜினாமா செஞ்சிட்டாரு. அடுத்து என்ன செய்யறது அதுதான் அவருக்கு தெரியல. ரொம்ப நாளா பொறுமையா ஏதோ முயற்சி செஞ்சு பாத்துட்டு இருந்தாரு. பால்ஸ்கேரா அப்படின்ற நண்பரோட சேர்ந்து சில இணையதளங்கள், மொபைல் அப்ளிகேஷன்ஸ உருவாக்குனாரு.
அதுவும் பெருசா எதுவும் அவருக்கு செட் ஆகல. அதே நேரத்துல அவரு இணையத்தை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும் போது அங்க இல்லாத ஒரு விஷயத்த தான் உருவாக்குனா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்பினாரு. அப்போதான் அவருக்கு சின்ன வயசுல சேகரிப்பு பழக்கம் அவரோட நினைவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்டர்நெட்ல இல்லையே அப்படின்னு யோசிச்சாரு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தபால் தலைகளை சேகரிக்கிறாருன்னு வச்சுக்கோ. அவர் இணையத்துல ஏதோ படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு புதிய தபால் தலைய பாக்குறாரு. அது அவருடைய சேகரிப்புல இல்ல. அந்த நேரத்துல அவர் சட்டுன்னு அந்த தபால் தலைய தன்னோட சேகரிப்புல இணைக்க விரும்புவாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்ச ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட பெருமையோட காண்பிக்க நினைப்பாரு. இதே மாதிரி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற ஆர்வம் இருக்கிறவங்களோட பேசணும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட இல்லாத ஸ்டாம்ப்ஸ் மத்தவங்க கிட்ட இருந்தா அதையும் சேகரிக்க விரும்புவாரு. அவர்கிட்ட இல்லாத தபால் தலைகளை பகிர்ந்துக்கவும் விரும்புவாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு வெப்சைட் அன்னைக்கு இல்ல, அததான் பென் உருவாக்கணும்னு நினைச்சாரு. இதுக்கெல்லாம் ஒரு இணையதளம் தேவையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆரம்பத்துல பல பேரும் அப்படிதாங்க நினைச்சாங்க, குறிப்பா முதலீட்டாளர்கள். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒதுங்கிதான் போனாங்க. ஆனா பென் நம்பிக்கைய எந்த இடத்துலயும் இழக்கவே இல்லை. பால்ஸ்கேரா, எவான் ஷாப் இவங்க எல்லாரு கூடயும் இணைஞ்சு பின்ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல ஒரு வெப்சைட்டை உருவாக்குனாரு. மூணு பேரும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போற முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினாங்க. முன்னாடி கூகுள்ல வேலை பார்க்கும் போது பலவிதமான வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசின அனுபவத்தை பெற்றிருந்த பென் இப்போ பின்ட்ரஸ்ட் இணையதளத்தை பிரபலமாக்குறதுக்கும் அதே வழிமுறைய பயன்படுத்த தீர்மானம் செஞ்சாரு. அதாவது வாடிக்கையாளர்களை நேரடியா அணுகிறது, அவங்களோட வெப்சைட்டோட பயன்பாட்டை பத்தி சொல்றது, அவங்களோட நம்பிக்கைய பெறது, அதன் மூலமா இணையதளத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. இதுக்காக சுமார் 5000 பேர்கிட்ட நேரடியா பேசினாரு பென். அவங்க கிட்ட தன்னுடைய மொபைல் எண்ணை கொடுத்து பேச சொன்னாரு. அவங்க இந்த தளத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட பேசி பேசி தெரிஞ்சுகிட்டாரு. அதன் மூலமா நம்ம சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டாரு பென். பின்ட்ரஸ்ட் தளம் அடிப்படையில ரொம்பவே ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். உங்களுக்கு பிடிச்ச படங்களை சேகரிக்கலாம், அதை தனித்தனி தலைப்புகள்ல தொகுத்து வச்சுக்கலாம், அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கலாம், மத்தவங்க சேகரிச்சு வச்சதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது அவங்க ஏதாச்சும் ஒன்ன புதுசா சேர்த்தாங்கன்னா அதை உடனுக்குடன் போய் பார்க்கலாம். இவ்வளவு ஈஸியான ஒரு வெப்சைட் தான் அது. மறுபடியும் இதுக்கெல்லாம் ஒரு இணையதளமா அப்படின்னு தானே தோணுது. பென் தொடர்பு கொண்ட பல பேரும் இப்படிதான் நினைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலானவங்க அவரோட மெயில்ல இருந்த இணைப்ப கூட கிளிக் பண்ணி பார்க்கல. அப்படி கிளிக் பண்ணி பின்ட்ரஸ்டோட வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பென் எப்படி இப்படி சிந்திச்சு இந்த இணையதளத்தை உருவாக்கி இருந்தாரோ அதே மாதிரி அவங்களும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. காரணம், எல்லாருக்குமே சேர்த்து வைக்கிற ஒரு ஹேபிட் இருக்குங்க. நிஜத்துல பொருட்களை சேகரிச்சு ஒட்டி வைக்கிறதுக்கு பதிலா வெப்சைட்ல படங்களை நம்ம தொகுத்து வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி சேகரிக்கிறது, மத்தவங்க கிட்ட காண்பிச்சு பெருமைப்படுறது, பகிர்ந்துக்கிறதுன்னு இது போன்ற விருப்பங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்லயும் இருக்கு. பின்ட்ரஸ்ட் இத கச்சிதமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு எளிய வடிவமைப்புல சேகரிப்புகளை அழகா காண்பிச்சு யூஸ் பண்றவங்களை ரொம்பவே கவர்ந்தாங்க. அவங்களும் அங்க லட்சக்கணக்கான படங்களை தொகுக்க தொடங்கினாங்க. இன்னைக்கு பின்ட்ரஸ்ட் உலகத்தோட மிகப்பெரிய பட சேகரிப்பா திகழ்து. வீடு கட்டுறவங்க எப்படி ஜன்னல் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் சரி, திருமணம் செஞ்சுக்க போறவங்க இன்விடேஷனை எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் சரி, பின்ட்ரஸ்ட்ல வந்து தேடினா ஆயிரக்கணக்கான படங்களை பார்க்கலாம். இது எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லா பின்ட்ரஸ்ட் உறுப்பினர்களும் சேகரிச்ச படங்கள் தான் இந்த வெப்சைட்ல இருக்கு. இப்படி சேகரிக்கிறவங்க ஏராளமான ரசிகர்கள் கிடைக்கிறாங்க. இவங்களோட சேகரிப்புகளை ரசிச்சு பாராட்டி ஊக்குவிக்கிறாங்க, அத காசு கொடுத்தும் வாங்குறாங்க. கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாம செல்போன் வழியாவும் சேகரிக்கிற வசதிகள் வந்துச்சுன்னா இன்னும் அதிக பேர் பின்ட்ரஸ்ட ஆர்வத்தோட பயன்படுத்த தொடங்குவாங்க. பல தலைப்புகள்ல விதவிதமான படங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தொடங்கி பிரபலங்கள், பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருமே பின்ட்ரஸ்ட்ல நுழைஞ்சுகிட்டே தான் இருக்காங்க. இந்த ரசிகர்களை பார்த்துதான் முதலீட்டாளர்கள் விழிச்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட பின்ட்ரஸ்டோட சந்தை மதிப்பு படிப்படியா அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதுக்கேத்த மாதிரி பின்ட்ரஸ்ட் பயனாளர்களோட எண்ணிக்கையும் பெருக ஆரம்பிச்சது. சுருக்கமா சொன்னா, மனுஷனோட பழைய சேகரிப்பு பழக்கம் தான் டிஜிட்டல் முறையில பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கு.